நண்பர்களுக்கு வணக்கம். பல முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆவடியிலிருந்து என்னை பின்தொடர்கின்ற நண்பர் அவர் கேட்டாரு, அதிரடியா அரசியல் தான் பேசுவியாப்பா, ஏதாவது அன்பான ஒரு அறிவுரை சொல்லாம் இல்லையா? 52 நாள் வீட்டுல அடங்கி கிடக்கிறோம், இந்த பேரிடர் உனக்கு என்ன பாடம் கத்து சொல்லி கொடுத்தது, அதையாவது சொல்லி தொலைக்கலாம் இல்ல? எப்ப பார்த்தா அதிரடியா பேசிட்டே இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு இல்லாத அனுபவம் எனக்கு என்ன அனுபவம் இருக்கு போது அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் பல முக்கியமான விஷயங்கள், பொதுப்படையான விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? இப்போ 52 நாள் நான் வீட்டில் இருக்கேன். 52 நாளும் நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். நேராக வேலைக்கு போவேன், முடிச்சா நேராக வீட்டுக்கு தான் வருவேன். இடையில பீச்சு, பார்க்கு, சினிமா, கடைத்தெருவு, நண்பர்கள் என்று எதுவுமே சுத்தலை. நேராக 52 நாள் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் இருக்கிறவங்களோட பேசினேன், நம்ம குடும்ப விஷயங்கள் என்னன்னு பார்த்தேன், டிவி பார்த்தேன், அழகாக சாப்பிட்டேன், அழகாக தூங்கினேன். 52 நாள் என்னால் கட்டுக்கூப்பாக இருந்த நான் இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி இருக்க முடியாதா? இருந்தா நமக்கு நேரமும் மிச்சமாகும், கையில் இருக்கிற காசும் மிச்சமாகும் இல்லையா? அப்படியே பின்தொடராம இல்லைங்களா? உங்களுக்கு என்ன சொல்ல வர, அதே மாதிரி இந்த பேரிடர் நமக்கு ஒரு பாடத்தை கத்து தந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடு சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, வீடு சுத்தமா இருந்தாலும் மட்டும் போதாது, ஆனா நீ உள்ளமும் உடலும் சுத்தமா இருந்தாதான் இந்த நோய் தொற்றாம இருக்கும் அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா நாட்டையும் வீட்டையும் கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க, ஆனா உடலும் உள்ளத்தும் கன்றாவே வச்சிருப்பாங்க. என்ன கிடைக்குதோ, பொறிக்கப்பட்ட உணவு, அதோட போச்சுன்னா சரக்கு, தம்மு, பீடா, பெண்ணு, எல்லாமே. புரியுதா? போகக்கூடாத இடத்துலாம் போய் உடம்பை கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால தான் வெளிநாட்டில் நாடு சுத்தமாக இருந்தாலும் மக்கள் கொத்து கொத்தாக செத்து போனாங்க. புரியுதா? அப்போது இந்த பேரிடர் சொல்லித்தந்தது என்ன அர்த்தம், வீட்டை சுத்தமாக வச்சிருந்தா மட்டும் போதாது தம்பி, உடலும் உள்ளத்தையும் சுத்தமாக வச்சிருக்கும், இனி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நீ இருக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பேரிடர்கள் எல்லாவற்றையுமே முடக்கி போட்டுரும், எதுவும் உறுதி கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ நான் வந்து 100,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், நான் வேலைக்கு போறேன், என்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னு நீங்க நினைக்கவே முடியாது. எத்தனை பேர் இப்போ வேலை இல்லாத அமைதியாக உட்காந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இஎம்ஐ கட்ட முடியாம தவிக்கிறோம். அப்போ பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் நம்மை நிலைகுலை செய்யும். அதனால நம்ம சம்பாதிக்கிற காசுல இருந்து ஒரு பகுதியை எப்பொழுதுமே நம்ம சேர்த்து வைக்கணும். ஒரு படி அரிசி போட்டு சமைக்கிறீங்க, ஒரு புடி பானையில் எடுத்து போட்டு வச்சிருந்தா இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் அந்த அரிசி எடுத்து சமைக்கலாம். புரியுதா இல்லைங்க? அனுபவத்தை சொல்றேங்க, அரிசிக்காக அல்லாடணும் நான் அதுக்காக சொல்ல வரேன். ரெண்டாவது, கணவன் மனைவி வீட்டில் இருந்தா எப்பவுமே எலி புனையமாகத்தான் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 52 நாள், புரியுதா, சச்சரவும் இல்லை, சண்டையும் இல்லை. இதுக்கு என்ன காரணம், ஒருத்தர் ஒருத்தர் இந்த 52 நாள்ல புரிஞ்சுக்கிட்டோம், யார் விட்டு கொடுக்குது என்ற போட்டி எப்போதும் இருக்கும். புரியுதா? ஆனா இந்த போட்டி இப்ப என்ன கத்து கொடுத்துருக்கு, நானே விட்டு தரம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உறவு முறையை எப்பொழுதுமே நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விளம்பரங்கள் நிறைய வந்திருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் ஆர்லிக்ஸு, பூஸ்ட்டு, காம்ப்ளானு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இம்யூனிட்டியை வளர்க்கும், இதுதான் வந்து பிள்ளைகளை வந்து உயரமாக வளர்க்கும், இதுதான் பிள்ளைங்களுக்கு வந்து இரும்பல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பல மருந்துகளும் நமக்கு வந்து பரிந்துரைச்சாங்க, பல பொருட்கள் நமக்கு பரிந்துரைச்சாங்க. ஆனால் கடைசியில் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுப்பது கபசுர குடிநீர் என்ற நம்ம இயற்கை வைத்தியம் தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, விளம்பரத்தில் வருகின்ற பொருட்கள் அத்தனையும் நம்ம வந்து ஒரு போதை அடிமைக்கு உள்ளாகிறது. அதனால உண்மை எது பொய் எது என்று பகுத்து ஆராய்ந்து இனிமே வாங்கக்கூடிய திறனை நம்ம எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்க கூடாது, நம்ம சாப்பிட வேண்டியது என்ன, நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு தேடி பார்த்து முன்னோர் வழியை நம்ம பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? ரெண்டாவது, இப்போ போக்குவரத்து வசதி எதுவுமே கிடையாது, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி நம்ம எங்க போகணுமோ அங்க போகணும். புரியுதா இல்லைங்களா? ஆனால் பஸ் வந்த பிறகு, ட்ரெயின் வந்த பிறகு, புரியுதா இல்லைங்களா, விமானம் வந்த பிறகு, தேவையில்லாமல் கையில் காசு இருக்கின்றதுக்காக நம்முடைய தகுதியை மீறி நிறைய இடத்துக்கு போகிறது. புரியுதா? 52 நாள் எத்தனை பேர் நீங்கள் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போனீங்க, ஊட்டிலேருந்து சென்னைக்கு எத்தனை பேர் வந்தீங்க? உங்களால் அழகாக கண்ட்ரோல் பண்ணி வீட்டில் இருக்க முடியுதா இந்த இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் பயணப்படுங்க, வசதிகள் இருக்கு, கையில காசு இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க தேவையில்லாத இடங்களுக்கு பயணப்படுவது தேவையில்லாத ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான ஒன்று, இந்த காலகட்டத்தில் நமக்கு கடவுள்களை வேண்டி இருந்தாலும் அந்த கடவுள்கள் நேரடியா வந்து நமக்கு உதவி செஞ்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. கடவுள் இல்லாம பொழுதும் போகாது, பொழுதும் விடியாது. ஆனால் கடவுள் ரூபத்துல நமக்கு பல பேரும் இன்னைக்கு பணியாற்றிருக்காங்க, அவங்களை இத்தனை நாள் நம்ம மதிச்சிருப்போம், மதிக்காம போயிட்டு இருப்போம். நம்ம கிட்ட காசு இருக்குது என்பதற்காக மமதியுடன் போவான், அவனடா பெரிய வேலை இருக்கானா, அவனை கக்கூசானை கழுவுறான், அவனை தெருதானை பெருக்கிறான் என்று அலட்சியமாக நம்ம போயிருப்போம்.
ஆனா அவங்க நம்ம இன்னைக்கு இல்லைன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்நாள் எப்படி குறுகி போயிருக்கோம், அவங்க எல்லாம் நம்ம எப்படி நாரி போயிருப்போம். நம்ம எல்லாம் வீட்டுல சுகமா இருக்கும்போது அவங்க நடுத்தர நமக்காக இப்படி பணியாற்றினாங்க. புரியுதா? எளியோர் ஆயினும் தாழா உரை, எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, புரியுதா இல்லையா, இவங்களெல்லாம் மதிச்சு கத்துக்கணும் அப்படின்றது கடவுள். இவங்க தான்பா உங்களுக்கு பூமியில இருந்து சேவையாற்றுகின்ற தெய்வங்கள் அப்படின்னு நம்ம உணர்த்திருக்கு. மருத்துவர்கள், புரியுதுங்களா, அதுவும் செவிலியர்கள், இவங்கெல்லாம் இந்த வரிசையில வருவாங்க. இவங்கெல்லாம் எங்கேயாவது போய் நம்ம காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததுன்னா, இவங்கெல்லாம் என்ன டாக்டர், இவெல்லாம் எவன் நர்ஸ், நான் எத்தனை மணி நேரம் காத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் புரியுதா, ஏதாவது அத்தியாவசியம் இருப்பதற்காகத்தான் அவங்க லேட்டா வராங்க. அவங்க சேவை இப்ப மகத்தானது இருக்குது இல்லையா. இந்த சேவையை பாராட்டி பின்னால் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்றது நமக்கு கத்து கொடுத்துருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, அதனால சண்டையோ சச்சரவோ, புரியுதா, கோபமோ தாபமோ முதல்ல நம்ம சிந்திக்கிற திறனுக்கு விடணும். பக்கத்துல இருக்கவனை கோச்சுக்கிறது, எதிர்க்க இருக்கிறவனை கோச்சுக்கிறது, எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு மமதை தட்டுறது, எல்லாமே சரி எதுவுமே கிடையாது, பேரிடர் வந்தா எல்லாம் ஜீரோ தான், புரியுதா, எவனும் இங்க பெரியவன் கிடையாது, அமைதியா இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது எந்த மனிதரும் பகைத்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் யார் வேண்டாலும் நாளைக்கு நம்ம போய் உதவி கேட்கின்ற நிலையில இருக்கும். இந்த லாக்டவுன் சமயத்துல நம்ம வந்து நோய் இல்லை, அமைதியா இருந்துட்டோம். ஆனா நோய் இருக்கிறவங்க எல்லாம் குடி தண்ணீர் கூட யாரும் எடுத்து போய் கொடுக்கறது கிடையாது, சாப்பாடு கூட எடுத்து போய் கொடுக்கறது கிடையாது, தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா அந்த நோய் நமக்கு தொத்திக்கும் அப்படின்றதுக்காக யாரும் குடி தண்ணீர் கூட அவங்களுக்கு உதவுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு தருணம் ஆகி போச்சு. தனிமைப்படுத்தப்பட்டாங்கன்னா நிஜமாக மனித மனங்களால் இருந்து தனிமைப்படுத்துறாங்க. அரசு மட்டும் இல்லைனா சில ஊழியர்கள் இல்லைனா அவங்க நிச்சயமாக இந்த தனிமைப்படுத்தல பல பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குடி, கிட்டத்தட்ட 52 நாள் குடிக்காம தான் எல்லாருமே இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஆனா இந்த 52 நாள் உங்க குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இனி குடியை நோக்கி போவீங்களா? போயிருக்கவே மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. தன்னுடைய சுயநலம் தான் முக்கியம், என் ஆசை தான் முக்கியம் அப்படின்னு கிடைக்கிற காசை எடுத்து ஒயின் ஷாப்ல போய் நின்னா அடுத்தவன் உனக்கு அறிவுரை சொல்றதுக்கும் அடுத்தவன் வந்து உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கும் அவன் யாரு? கடவுளா? உன்னுடைய தாய் தந்தையா? உன் தாய் தந்தை தான் நீ சொல்றதை மதியது கிடையாது, கடைக்கு போறியே, புரியுதா இல்லையா? அப்போ அவங்க மேல ஏறித்தான் மேய்ப்பான். அதனால உன் சுய சிந்தனையை பயன்படுத்தி ஒயின் ஷாப்புக்கு போகாம இருக்கிற கதை மிச்சம் பண்ணி வீட்டிலே இருங்க அப்படின்னு நான் சொல்லி வரேன். மிகப்பெரிய தெய்வங்கள் விவசாயிகள். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து வெளியில போய் உழைச்சாங்கன்னு தெரியல, ஆனால் நம்முடைய பசியும் பட்டினியும் போக்குகின்ற கடவுளாக விவசாயிகள் தான் இருந்தாங்க, புரியுதா. அவங்க ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்கவே இல்லை. எல்லா வேலையாட்களும் மருத்துவர், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள், அதோட விவசாயிகள், இந்த நான்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய முக்கியமானது இருந்தது. அப்போ நம்ம யாருக்கு அதிக செல்வாக்கு தரணும், யாருக்கு நம்ம அதிகமான செல்வங்களை தரணும், யாருக்கு நம்ம மதிப்பு தரணும் அப்படின் போது இந்த நான்கு பேரும் நமக்கு முன்னணி வந்து நிற்கிறார்கள். இந்த நான்கு பேரில் மிக முக்கியமானவர்கள் விவசாயிகள் தான். ஒரு நாள் படுத்து உறங்கினா அவங்க நமக்கு உணவு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்க. அந்த விவசாயிகள் கூட பல பேர் இன்னைக்கு உணவு இல்லாம எனக்கு ஏதாவது ரேஷன் அரிசியாவது கிடைக்குமா அப்படின்னு நிலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம போய் நேரடியாக விவசாயிகிட்ட பொருள் வாங்காததான் காரணம். இனியே வந்து ஒவ்வொரு பொருளா இருந்தாலும் விவசாயிக்கு லாபம் கிடைக்கட்டும், புரியுதா. எதுக்கு எதுக்கோ எங்கெங்கயோ பயணப்படுற நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் நான் போயிட்டு விவசாயிங்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பொருள் வாங்கிட்டு வந்தா எவ்வளவு நல்லதா இருக்கும், அவங்கள மகிழ்ச்சி அடைவாங்க, நம்ம விளை வச்ச பொருளுக்கு நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு ஒரு இருக்கும். ரெண்டாவது, தேவையில்லாதவற்றை எப்பொழுதும் பேசியே தீர்க்காதீங்க, புரியுதா. உங்களை பற்றிய புரிதல் சரியானதாக மற்றவங்களுக்கு இருக்காது, புரியுதா. தெரிந்தோ தெரியாததோ, உங்களுக்கு புரிந்தோ புரியாதோ, உங்களுக்கு தெரிஞ்சா மனசுக்குள்ளேயே வச்சிருங்க, புரியுதா. உங்களை மற்றவர்கள் இடை போடுகின்ற அளவுக்கு எதையும் உளறி கொட்டிடாதீங்க. அப்படி கொட்டிட்டீங்கன்னா கொரோனா மட்டும் மதிக்காது இல்லை, ஊர் உலகமே மதிக்காதுன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அனுபவங்களை சொன்னேன், உங்கள் அனுபவங்கள் என்னன்னு தெரியல.